வணக்கம். இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 21/4/2018 அன்று நடைபெற்ற நிகழ்வுகளின் தொகுப்புகள். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சென்னை மாநகரில் நுண்ணறிவு போக்குவரத்து ஒழுங்குமுறை திட்டத்தை செயல்படுத்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. அதாவது சென்னையில் அதிக அளவு போக்குவரத்து மிகுந்துள்ளதால் அதை ஒழுங்குபடுத்துவதற்காக நுண்ணறிவு போக்குவரத்து ஒழுங்குமுறை திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. செகண்ட் க்வெஸ்சன், 2018 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.4% இருக்கும் என சர்வதேச செலாவணி நிதியம் அறிவித்துள்ளது. அதாவது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2018 நிதியாண்டில் 7.4% இருக்கும் என சர்வதேச செலாவணி நிதியம் அறிவித்துள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் முதலாவது $100 பில்லியன் மதிப்பை பெற்றுள்ள நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இந்தியாவின் முதலாவது $100 பில்லியன் மதிப்பை பெற்றுள்ள நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வெளிநாடுகளில் கிளை தொடங்க எஸ் வங்கிக்கு RBI அனுமதி தந்துள்ளது. வெளிநாடுகளில் கிளைகள் தொடங்க எஸ் வங்கிக்கு RBI அனுமதி தந்துள்ளது. தற்போது இந்த எஸ் வங்கி லண்டன் மற்றும் சிங்கப்பூரில் விரைவில் கிளைகள் தொடங்கப்பட உள்ளது. லண்டன் மற்றும் சிங்கப்பூரில் விரைவில் கிளைகளை தொடங்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நீதிபதி ஒருவரை பதவியிலிருந்து நீக்கும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 124 உட்பிரிவு 4 நீதிபதி ஒருவரை பாராளுமன்றத்தின் மூலம் நீக்க முடியும். தற்போது தீபக் மிஸ்ராவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அனைவரும் பதவி நீக்குவதற்காக குடியரசுத் தலைவரிடம் மனு கொடுத்துள்ளனர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சர்வதேச செலாவணி நிதியத்தின் கூட்டம் நடைபெற்ற இடம் வாஷிங்டன் USA. அதாவது சர்வதேச செலாவணி நிதியத்தின் கூட்டம் நடைபெற்ற இடம் வாஷிங்டன், எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ளது. இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்னை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.